இந்தியாவில் இருக்கிற பிரம்மாண்டமான 10 சிலைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உலக அளவில் இருக்கிற புகழ்பெற்ற சிலைகளில் பாதி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தான் இருக்கும். ஏன்னா பிரம்மாண்டம் கலை எல்லாமே நம்ம நாட்டிலிருந்து தான் வேற நாட்டுக்கு பரவிச்சு. அங்கே எந்தெந்த நாட்டில் எந்தெந்த சிலைகள் இருக்குன்னு பார்க்கலாம். 10வது இடத்துல வட இந்தியாவோட உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரித்வார் மாவட்டத்தில் 100 அடி உயரமுள்ள சிவபெருமான் சிலை, கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற புனித ஸ்தலமான ஹரித்வாரில் இந்த பிரம்மாண்டமான சிலையை அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் டெல்லியில் கரோல் பார்க் அப்படிங்கிற முக்கியமான பகுதியில் அமைக்கப்பட்ட 108 அடி உயரமுள்ள அனுமன் சிலை நகருக்கு மையத்தில் அமைஞ்சிருக்கிறது. ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும். மெட்ரோ ட்ரெயினில் போகிறப்போ இந்த அனுமன் சிலையை பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த கோயிலோட நுழைவாயில் ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு முறையில் அமைச்சிருப்பாங்க. அடுத்ததாக உலக புகழ்பெற்ற நம்ம தமிழ்நாட்டோட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆதியோகி சிலை. பிரம்மாண்டமான இந்த சிலையோட உயரம் 112 அடி. இந்த சிலையோட எடை 500 டன், சுற்றளவு 87 அடி. குறுகிய காலத்தில் உலகளவு புகழ்பெற்ற ஒரு சிலைனா அது இந்த சிலை தான். அடுத்ததாக எல்லாருக்குமே ஃபேவரட்டான சாய்பாபாவோட சிலை. இந்த சிலையோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 116 அடி. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் இது அமைந்துள்ளது. சாய்பாபா பக்தர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமாக இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய சாய்பாபா சிலை இந்த சிலை தான். அடுத்ததாக கர்நாடகா மாவட்டத்தில் முருதீஸ்வரர் கோவிலில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிவபெருமான் சிலை. இந்த சிலையோட உயரம் 123 அடி. உலகத்திலே மிகப்பெரிய சிவபெருமான் சிலை இந்த சிலை தான். இந்த கோவில் கோபுரத்தோட உச்சி வரைக்கும் போக முடியும். அங்கிருந்து இந்த சிலையை நாம முழுமையாக நாம பார்க்கலாம். அடுத்ததாக நாம பார்க்க போகிறது இந்தியாவோட வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் இருக்கிற ஒரு புத்தரோட சிலை. சிக்கிம் மாநிலத்தில் சிவங்கல் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த புத்தர் சிலை இருக்கு. இந்த சிலையோட உயரம் 130 அடி. இமயமலையோட அடிவாரத்தில் இருக்கிற மலைத்தொடர்களில் இந்த பிரம்மாண்ட சிலை அமைந்திருக்கிறது. அவ்வளவு அழகாக இருக்கும். அடுத்ததாக நாம பார்க்க போகிறது திருவள்ளுவர் சிலை. தமிழ்நாடுனாலே மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த திருவள்ளுவர் சிலை தான் ஞாபகத்துக்கு வரும். அவ்வளவு பிரபலமானது. சிலையோட உயரம் 133 அடி. மொத்த எடை பார்த்திங்கன்னா 7000 டன் இருக்கும். 1980 அடிக்கல் நாட்டப்பட்டு 2000 ஆண்டு தான் இது வந்து முடிக்கப்பட்டது. அடுத்ததாக உலகத்திலே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை. சிலையோட உயரம் 135 அடி. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தான் இந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. 2003 இந்த சிலை கட்டி முடிக்கப்பட்டது. உலகத்திலே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை என்ற பெருமை இந்த சிலைக்கு மட்டுமே உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேரள மாநிலத்தில் இருக்கிற ஜடாயு அப்படிங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான கழுகு சிலை தான். ராமாயணத்தில் வர்ற ஜடாயு அப்படிங்கிற கழுகை தான் இங்கே வந்து சிலையாக உருவாக்கியிருக்காங்க. மலையுச்சியில் அமைந்திருக்கிற இந்த சிலையோட நீளம் 200 அடி, அகலம் 150 அடி, 161 அடி. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் சடயமங்கலம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பறவை சிலை இருக்குது. 2019 இந்த சிலை கட்டி முடிக்கப்பட்டு உலகளவில் புகழ்பெற்ற ஒரு சிலையாக இது இருக்குது. நம்ம முதல் இடத்துல பார்க்க போகிறது உலகத்திலே மிகப்பெரிய சிலை அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கிற இந்தியாவோட குஜராத் மாநிலத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை. இந்தியா அப்படிங்கிற நம்ம நாடு உருவாக மிக முக்கியமாக இருந்த ஒரு தேசத் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். நர்மதா ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற இந்த பிரம்மாண்டமான சிலையின் உயரம் 597 அடி. உலகத்திலே மிகப்பெரிய சிலை நம்மளுடைய நாட்டில் இருக்கிறது உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.